ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஐபிபிஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய பேங்க் ரெக்ரூட்மெண்ட் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐபிபிஎஸ்க்கு கீழே தான் வந்து இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, கனரா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர்லி பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,240 கிட்டக்க வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கே வந்து 35,400 வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் தனியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் கேடரில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் லேப்டாப் இருந்தால் ஸோ ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 26 ஆகஸ்ட் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷரும் எலிஜிபிள் தான், மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இதுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட சொல்லலை, ஜஸ்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 பேங்க் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இருக்கக்கூடிய வேகன்சி எந்தெந்த பேங்க்குக்கு எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஸோ அதுலேயும் வந்து கம்யூனிட்டி வாரியாக லைக் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே வந்து தனியாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எங்கெங்கே வந்து நீங்கள் இதுக்கான எக்ஸாம் வந்து எழுதலான்னு பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர். ஸோ இந்த லொக்கேஷன்லாம் வந்து எழுதிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி. ஸோ இந்த 3 லொக்கேஷனில் வந்து எழுதிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ 26 வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 பேஜஸ் கிட்டக்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வந்து தேவையோ ஸோ அது வந்து முக்கியமாக பார்த்துடலாம். ஸோ பார்ட்டிசிபேட்டிங் ஆர்கனைசேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அதாச்சும் வந்து எந்தெந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்ற டீட்டெயில். அண்ட் உங்களுக்கு எப்போ வந்து ப்ரிலிம்ஸ் வந்து எக்ஸாம் நடக்குது, மெயின்ஸ் வந்து எப்போ நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணுன்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மினிமம் வந்து 20 சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் வந்து 30 வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன், அதாச்சும் 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன், 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அதாச்சும் 40 ஏஜ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், லைக் ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ பிடெக்கு, காமர்ஸு. ஸோ எதுவாக இருந்தாலுமே ஓகே, பட் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் சம் ஜென்ரல் கண்டிஷன்ஸ், ஒரு ஒரு கம்யூனிட்டி வாரியாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாகவும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாச்சும் எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்கு மட்டும் வந்து இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் நடக்கும். ஸோ தமிழ்நாட்டிலேயும் நடக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஹெல்ப்லைனுக்கு கான்டாக்ட் பண்ணி ஸோ இது கன்ஃபார்மாக நடக்குமா இல்லையன்றது வந்து கேட்டு தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதுக்கான ப்ரொசீஜர் என்னவோ அதுக்கு இதை மாதிரி பாருங்கள். ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த COVID-19 இஷ்யூ இருக்கிறதுனால வந்து இது வந்து அப்நார்மலாக தான் இருக்குது, ஓகேங்களா, கரெக்டாக சொல்லலை. ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஹெல்ப்லைனுக்கு கான்டாக்ட் பண்ணி. அண்ட் இதுக்கான ப்ரிலிம்ஸுக்கான சிலபஸ் அண்ட் மெயின்ஸுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாகவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, ஸோ இந்த ரெண்டு இதில் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸ் மார்க்குமே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன தெரியுதோ ஸோ அது மட்டும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணாலே வந்து இதில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து பாஸ் ஆகிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது இல்லாமல் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ஸோ அதோட டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க, லைக் வந்து நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும், ஸோ அது வந்து என்னென்ன சைஸில் இருக்கணும், ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ஜஸ்ட் வந்து இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் 175 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் ரெண்டுமே வந்து பே பண்ணி 850 சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ரெண்டுமே சேர்த்து 850 கிட்டக்க உங்களுக்கு வருன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயிலிங்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் மஸ்ட் வந்து இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.